வணக்கம். மீண்டும் துரோலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட எந்த பதிவுகளும் போட முடியல. காரணம், ஆஃபீஸோட வேலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ட்ரக்கில் எங்கெங்கே நின்று போனதுனால திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கே டைம் சரியாக போயிடுச்சு. திருப்பி ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு பதிவு போடலான்னு முடிவு பண்ணப்போ, எதை போடலான்னு யோசிச்சப்போ, சரி விட்டதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியாக நான் போட்டது ஜிஎம்ஓ பார்ட் 2. அதுலேருந்து இன்றைக்கி தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைய பதிவை நான் தொடங்குறேன். சரி, இந்த ஜிஎம்ஓ பார்ட் 2க்கு அப்புறம் ஜிஎம்ஓ பார்ட் 3ல நம்ம விதைகளை பற்றி தான் பேச போகிறோமா, இல்லை வேறு எதையாவது பற்றி பேச போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தொட்ட இன்னொரு ஒரு சில கான்செப்டும் இருக்குது. அதாவது ஜிஎம்ஓ பார்ட் 3ங்கிறது ஒரு ஸ்டாண்ட் அலோன் கான்செப்ட் கிடையாது. இதை தொட்டு இதை சார்ந்து இன்னொரு பலவிதமான வணிக வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வீகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு, இதுவும் இந்த ஜிஎம்ஓவோட தொடர்பு தான். இன்னொன்று, இந்த ஜிஎம்ஓ வந்து வெர்டிக்கல் பிளான்டேஷனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக நம்மளை இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லிட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லோரும் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் அந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட நிறுவனர் மெலிண்டா கேட்ஸ், பில் கேட்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட $90 மில்லியன் வரைக்கும் இந்த வீகன்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பர்கர் தயாரிக்க, வீகன் பர்கர் தயாரிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? அந்த வீகன் பர்கர் தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வருமானம், என்ன லாபம்னு பார்க்குறீங்களா? இந்த பர்கர்கள் அவங்க வைக்கிறது எல்லாம் மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, இது மட்டும்தான். இதை வந்து அவங்க மாடை அடித்து அடித்து சாப்பிட்டுட்டு இருந்தால் இந்த பக்கம் ஒரு பக்கம் பீட்டான்னு சொல்லிட்டு இவங்க தான் டெவலப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக திருப்பி நீங்களே மாட்டை அடிக்கிறீங்களே, நீங்களே வந்து மாடை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இந்த மாடு பால் கறக்கிறது நிப்பாட்டியாச்சுன்னா அடுத்து இதோட யூஸ் என்ன அப்படின்னு யோசிக்கிறப்போ, இந்த மாடெல்லாம் கொள்ள வேண்டிய தீர்மானத்தில் தான் இருக்கோம் நம்ம. ஏன்னா அந்த மாடை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொதுவாகவே மனுஷன் வந்து இந்த மாடு வளர்க்குறது வந்து, இல்லை எதை வளர்த்தாலும் சரி, இல்லை எந்த விஷயத்தை பண்ணினாலும் சரி, அதுக்கு அவனுக்கு ஒரு லாபம் இருந்தால் மட்டும்தான் பண்ணுவான். இது வந்து மனித இயல்பு. இந்த மாடு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த மாடு எதுக்கு வளர்க்குறாங்க? ஒன்று, அவங்களுக்கு விவசாயத்துக்கு அந்த காலத்தில் பயன்பட்டது. ரெண்டாவது, பால் கறந்தாங்க, பால் கறந்து அதை விற்றாங்க. மூணாவது, அவங்களுக்கு அந்த மாடு வந்து திருப்பி கண்ணுக்குட்டி போடும், அந்த கண்ணுக்குட்டியால் திருப்பி இதே லாபம் வர ஆரம்பிச்சது. சரி, இப்போது இந்த பால் எடுக்கக்கூடிய இந்த லாபமும் இந்த விவசாயத்துக்கும் இந்த மாடு பயன்படலைன்னா, இந்த மனிதர்கள் யாராவது பயன்படுத்துவாங்களான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை நோக்கி தான் இன்றைக்கி உண்டான அரசியல் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிகமும் இதை நோக்கி தான் நடந்துகிட்ருக்கு. இதில் அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இவங்களே ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுட்டு மிருகங்களை காப்பாற்றணுங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே காப்பாற்றுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இப்போ இந்த மாடு வந்து பால் கொடுக்கறது நிப்பாட்டிடுச்சு. இப்போ இந்த மாடை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இதை பராமரிக்கிறதுக்கு உண்டான செலவு அதிகம். இதை பராமரிக்கிறது எத்தனை மாடை பராமரிப்பீங்க? இப்போ மனுஷனோட பால் தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து பாலை வந்து பாலுக்காக மட்டுமே பயன்படுத்தினோம். இன்றைக்கி இந்த பாலை சார்ந்து பியூட்டி க்ரீம்லேருந்து ஏகப்பட்டது வந்தாச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கும் இந்த பால் தேவையாக இருக்குது. நான் இன்றைக்கி சாப்பிட்ற சீஸாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், இல்லை தோசையில் கூட அவங்களுக்கு சீஸ் தோசை தேவையாக இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ்க்கு நிறைய தேவையாக இருக்குது. இப்படி பாலோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கிறப்போ இதோட சந்தை பெருசாகிடுச்சு. இந்த சந்தை பெருசானால் அவங்களால என்ன பண்ண முடியும்? இவ்வளோ பாலுக்கு அவங்க எங்கே போவாங்க? அப்போது நாளுக்கு நாள் மாடோட உற்பத்தி அதிகமாகிட்டே தானே போகணும். இப்போ நம்ம பால் கொடுக்குறது இந்த மாடு நிப்பாட்டிடுச்சுன்னா, இந்த மாடு வச்சு அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு மாடை உற்பத்தி பண்ண முடியும்? எவ்வளவு மாடை அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியும்? இது ஒரு பெரிய கேள்வியா போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ இங்க முடிவு பண்ணி உள்ள வந்தது தான் இந்த வீகன் அப்படிங்கிற கான்செப்ட். இதை நான் வீகன் கான்செப்டை பேசினா, இதை எதிர்த்து பேசுறதுக்கு நிறைய மிருக ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க. நான் வந்து விலங்கியல் ஆர்வலர், நிறைய பேர் உள்ள வரதான் செய்வாங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிகத்தை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீகன் கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கே எதுக்காக இந்த வீகன் கான்செப்டை ப்ரமோட் பண்ணுறாங்கங்கிறது தெரியாமல் அவங்க பின்னாடி போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பால் சாப்பிட்றனால ஒரு மனுஷனுக்கு கேசின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாலில் ஒன்று இருக்குது, அது வந்து கேன்சரை உண்டு பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே தாய்ப்பால் கூட குடிக்க முடியாது. தாய்ப்பாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 10% கேசின் இருக்குது. மனுஷன் பறக்கிறப்பவே கேசின் குடிச்சு தான் பறக்கிறான். நீங்கள் புதுசாக என்னமோ இந்த மாடுலேருந்து வரக்கூடிய பாலில் தான் வந்து உங்களுக்கு கேசின் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது அபத்தம். இன்னொன்று, மாடுலேருந்து வரக்கூடிய கேசின்னால் கேன்சர் நிறைய வருது அப்படின்னு சொன்னால் உலகத்தை இன்றைக்கி பாதி பேர் கேன்சரில் செத்து போயிருக்கணும். மனித உடம்புக்குள்ளே இயற்கையாகவே கேன்சர் அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேன்சர் செல் அதிகமாகும்போது தான் அது உங்களுக்கு கேன்சராக மாறுறது. தயவு செஞ்சு இந்த இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ரெண்டாவது,
இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். இந்த பால் வியாபாரத்துக்கும் இந்த வெர்டிக்கல் பிளான்டேஷனுக்கும் இந்த பில்கேட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட சம்மந்தங்க. இன்னைக்கு விதைகளும் மாற்றப்பட்டாச்சு, பாலுக்கு தேவையான மாடுகளோட மரபணும் மாற்றப்பட்டுக்கிட்டு வருது. மூணாவது, இந்த மாடுகளை உற்பத்தி பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கூடிய செலவை சமாளிக்க முடியாத நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாடோட சதையை, ஏன்னா மாடு வந்து அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறது வந்து மாமிசமாக தான் தேவைப்படுது. பாலுக்கு கூட அவங்க அல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம், பிளான்ஸ்லேருந்து எடுத்துடலாம். ஆனால் அந்த மாடுக்கு, இப்போ மாடை வெட்டி அந்த மாடோட மாமிசத்தை சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீகன் மீட் உள்ளே வருது. வீகன் மீட்னா என்ன, உயிரை கொல்ல மாட்டோம் ஆனால் உயிரோட சதையை நாங்கள் வளர்ப்போம் லேபுக்குள்ளே. எப்படி, அவங்க லேபுக்குள்ளே ஒரு செல்லை எடுத்து அந்த செல்லுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன் வைட்டமின்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த செல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அது ஒரு மாமிச துண்டாக வளர்த்துருவாங்க. இந்த மாமிச துண்டாக வளர்த்ததுக்கப்புறம் இதை, மாட்டோட இறைச்சி எப்படி இருக்குமோ அதே தன்மையில் இருக்கும், ஆனால் எலும்பு மட்டும் இருக்காது. இதை அவங்க பர்கருக்குள்ளே வைக்கலாம், மாடோட மாமிசம்னு விற்கலாம், ஆட்டோட மாமிசம்னு விற்கலாம், ஏன் மனுஷனோட மாமிசமாகவே கூட விற்கலாம் அவங்க. ஆச்சரியமே கிடையாது. இதில் இந்த கான்செப்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இதில் இந்த வீகன் மீட் அப்படிங்கிற கான்செப்டில் பில்கேட்ஸ் மில்லியன் டாலர்ஸை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வீகன் கான்செப்டில் அவங்க சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம், அவங்களோட நோக்கம் மாடு சாப்பிடக்கூடாது, ஆடு சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அதை தாண்டி அவங்களுக்கு இந்த லேபில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த மீட்டு, அதாவது அந்த லேபில் மேனுஃபேக்சர் பண்ண இறைச்சி துண்டை விற்கிறதுக்கு தேவையான சந்தையை உற்பத்தி பண்ணணும். அவங்களோட நோக்கம் இப்போ அது மட்டுமே தான். இதை அவங்க எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து ஒரு சில கான்செப்டை வெளியில் கொண்டு வராங்க. அதாவது இந்த மாடுகள்னால நாட்டில் வந்து குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகுது, மாடு எமிட் பண்ணக்கூடிய அந்த, அதாவது மாடு சாப்பிட்டதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்னால அது வெளியிடக்கூடிய காற்றில் வந்து மீத்தேன் அதிகமாக இருக்குது, அது மீத்தேன் அதிகமாகறதுனால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கான்செப்டாக வெளியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தான் கண்டுபிடிச்சாங்களாம்மா, இத்தனை நாளாக மாடு இருக்கும்போது குளோபல் வார்மிங் ஆகலைங்க, நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷனால் ஆகக்கூடிய குளோபல் வார்மிங்கை விட மாடுனால் வரக்கூடிய இல்லை ஆடுனால் வரக்கூடிய குளோபல் வார்மிங் ஜாஸ்தி கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, பை 2030 அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எமிஷன், அதாவது அக்ரிகல்ச்சர்லேருந்து வெளியிடக்கூடிய மீத்தேனோட அளவு குளோபல் வார்மிங்க்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இவங்க மாடோட உற்பத்தியை குறைக்கணும், அவங்களோட நோக்கம் இது மட்டுமே. இந்த மாடோட உற்பத்தி குறைஞ்சது அப்படின்னா இங்கே பாலோட உற்பத்தி குறையும். இந்த பாலோட உற்பத்தி குறைஞ்சதுன்னா இவங்க ஆர்கானிக் பேஸ்டு மில்க்கு, அதுக்கப்புறம் லேபில் மேனுஃபேக்சர் பண்ண அந்த இறைச்சி துண்டு, இது எல்லாத்தையும் அவங்க சந்தைப்படுத்த முடியும். இப்போ நான் மாடு வச்சுருக்கேன், இந்த மாடு பால் கறக்கலை, பால் கறக்கலைன்னா அது எங்கே போகும், அடிமாடுக்கு தாங்க போகும். மனுஷன் உட்காந்து எனக்கு வருமானம் இல்லைங்க, வருமானம் இல்லாதப்போ நான் வாழ்கிறதுக்கே முடியலன்னா மாடை வச்சுட்டு நான் வாழ்வேனா? நான் இதே வீகனில் உள்ளவங்க எல்லாரையும் கேட்குறேன், இன்றைக்கி உலகம் வந்து அழிய போகுது, 10 தான் உயிரோடு இருப்பாங்க, உலகத்தில் 20 இருக்காங்க, 10 வீகன், 10 இவங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்லுவீங்களா, ஆகா இன்னொரு உயிர் சாகுது, வீகன் நான் போயிடுறேன், நீங்கள் 10 உயிரோடு இருந்துன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவீங்களா, இல்லைன்னா உங்களோட சர்வைவலுக்கு நீங்கள் பார்ப்பீங்களா? இதே தான் இங்கே நடக்குது. இவங்க வந்து மாடை வந்து அவங்களுக்கு பாதுகாக்கணுங்கிறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் கூட தான், ஆனால் அவங்களுக்கு வருமானம் இல்லைன்னா அவங்க மாடை பாதுகாப்பாங்களா இல்லை அவங்க வாழ்வாங்க? இங்கே வரக்கூடிய பிரச்சனை இது, வருமானம் இல்லாமல் மனுஷன் உன வச்சுக்க தயாராக இல்லை. ஒரு சிங்கம் இருக்குது பக்கத்தில், ஒரு மான் போகுதுன்னா இந்த மான்னால் சிங்கத்தோட பசி தீரும் அப்படின்னா இந்த மானை சிங்கம் அடித்து தான் சாப்பிடும். அதுதான் இயற்கை. இயற்கையிலே மனுஷனும் ஒரு எந்த விலங்கும் இப்படி தான் உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் வந்து இறைச்சி துண்டை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள், வெஜிடேரியனை ப்ரொமோட் பண்ணுங்கள், நான் அதையெல்லாம் வந்து நான் பாராட்டுறேன். ஆனால் லேபில் நாளைக்கு தயார் பண்ணக்கூடிய இறைச்சி துண்டுக்காக இன்றைக்கி ப்ரமோட் பண்ணக்கூடிய வீகன் கான்செப்டுக்கு ஃபாரின்லேருந்து துட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து இதில் கேசின் இருக்குது அது இருக்குன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. இறைச்சி சாப்பிட்றவன் அவன் காலகாலமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவனோட ஜீனில் அது இருக்குது, அவனுக்கு அது செரிமானமாகும், அந்த உணவை அவன் சாப்பிட்டு பழகிட்டான். அவன்கிட்ட போய் நாளைக்கு நீ வெஜிடேரியனாக மாறுன்னு சொன்னீங்கன்னா அவன் ஜீனில் அந்த வெஜிடேரியன் அப்படிங்கிறது இது உண்டான மாற்றம் வர்றதுக்கே அவனுக்கு பல தலைமுறைகள் தேவைப்படும். அதனால் அவன்கிட்ட போய் நீங்கள் ஓவர் நைட் அதெல்லாம் மாறுன்னு சொல்ல முடியாது. உங்களை ப்ரமோட் பண்ணுங்கள், இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் நல்ல விஷயம், நான் ஒத்துக்கிறேன். வெஜிடேரியனுக்கு மாறினா உலகம் நல்லாயிருக்கும்னு நான் ஒத்துக்கிறேன். மனித இனங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக விலங்கினங்களும் இருக்கும்.
அது காட்டில் இருந்தால் தான் மனுஷன் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். மாடு அளவுக்கு அதிகமாக ஆச்சு அப்படின்னா நாட்டில் நாளைக்கு யாரும் பயிர் பண்ண முடியாது. எதுவுமே ஒரு அளவாக இருந்தால் மட்டுமே தான் வாழ முடியும். இதுதான் அந்த உணவு சங்கிலி சொல்கிறது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை சாப்பிட்டால் வழியே இன்னொரு உயிர் வாழ முடியாது. நாளைக்கு சிங்கத்தையோ புலியோ போய் நீங்கள் வந்து இல்லைப்பா நீ வீகனாக மாறு நான் உனக்கு பால் வைக்கிறேன்னா சிங்கமும் புலியும் பால் சாப்பிடாது. காரணம் அதோட உணவு பழக்கம் அது மட்டுமே. அதே மாதிரி தான் ஒரு சில மனிதர்களுக்கும் அவங்களோட உணவு பழக்கம் இதுவாக மட்டுமே இருந்து வந்திருக்கு. அது அவங்க அதுலேருந்து வெளியில் வரணும்னா அதில் ஓவர் நைட்டில் நடக்காது. அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற வீகன் எதுக்கு வீகன் மீட் தயார் பண்ணணும்? இன்றைக்கி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அதை பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு வரப்போ நாளைக்கு வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். அப்போ வீகன் ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணு. அந்த கான்செப்டுக்கு எல்லாருக்கும் ஃபண்ட் பண்ணு. அந்த கான்செப்டை பற்றி எல்லாருக்கும் பேச வைங்க. பால் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக லேபில் மேனுஃபேக்சர் பண்ண இந்த மீட்டோட உற்பத்தி அதிகமாகும். இந்த மீட்டோட உற்பத்தி அதிகமாச்சுன்னா இதை வாங்கிறதுக்கு, ஏன்னா ருசிகண்ட நாக்கு சும்மா இருக்காது. உலகத்தில் அநேகமாக எல்லாருமே வந்து மாடு ஆடுலாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான். இவங்களை வந்து ஓவர் நைட்லலாம் மாற்றிட முடியாது. நீங்கள் வீகன் போய் சொல்லியாச்சுன்னா நாளைலேருந்து சாப்பிடாதீங்க, பணம் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை இந்த ருசி. இந்த ருசியை கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இவங்களால் லேப்லேருந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அதை வாங்கிறதுக்கு ஆள் தயாராக இருக்காங்க. ஸோ இந்த இதை உற்பத்தி பண்ண லேபில் அதை அப்படியே கொண்டு கொடு, வாங்குவாங்க. மரபணு மாற்றப்பட்ட கோழி, அது மட்டும் இல்லாமல் கோழி கிட்டத்தட்ட 50 நாளில் வளர வேண்டிய கோழியை 28 நாளில் பெருசாக வளர வைக்கிறதுக்கு அவங்க போடக்கூடிய இன்ஜெக்ஷன், இதனாலலாம் மனுஷனுக்கு கெடுதல் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் வாங்கி சாப்பிட்றாங்க. இதை போய் என்ன பண்ணுறாங்க வீகனில் உள்ளவங்க, அப்போ அந்த கோழியெல்லாம் வாங்கி சாப்பிடாத, இந்த கோழியில் உங்களுக்கு இவ்வளோ கெடுதல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோழியில் கெடுதல் இருக்குன்னு ஏன் சொல்கிறீங்க? கோழியை சாப்பிடாதீங்கன்னு மட்டும் சொல்ல வேண்டியதானே வீகனில் உள்ளவங்க. நீங்கள் அதாவது வன்முறையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் போய் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க. நான் பார்த்துருக்கேன் மகாராஷ்டிராவில் யூபியிலலாம் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் அவங்களோட மெயின் டார்கெட். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் போய் பெர்மிஷன் வாங்க வேண்டியது. பெர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மாடு வெட்டுறதை போய் அவங்க காமிக்கிறாங்க. ஒரு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள்கிட்ட உங்களோட இந்த மாடு வெட்டுற வன்முறையை ஏன் போய் காமிக்கணும்? காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது நாளைக்கு இந்த மாடை வெட்டாமல் ஒரு உயிரை கொல்லாமல் நாளைக்கு வரக்கூடிய இந்த பில்கேட்ஸோட மீட்டை நீங்கள் வரவேற்கிறீங்கன்னு தானே அர்த்தம். உண்மையா தப்பா? உங்களை பொறுத்த வரைக்கும் வீகன்னா என்ன? ஒரு உயிரை கொல்லக்கூடாது, உயிரை கொல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த ஒரு செல் உயிரியை எடுத்து அந்த உயிரியை ஒரு பெரிய மாமிச துண்டாக மாற்றி நாளைக்கு அதை விற்றா அது உயிரை கொண்டதாக சமம் கிடையாது, அது ஒரு மாமிசம். அவ்வளோதான், மாமிச துண்டு, செயற்கையாக வளர்க்கப்பட்ட மாமிச துண்டு. நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இதே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மாட்டு இறைச்சி வந்து உங்களுக்கு மாடை கொன்று இல்லை ஆடை கொன்று உங்களுக்கு உற்பத்தியான இறைச்சி கிடையாது, இது லேபில் வர வளர்க்கப்பட்ட இறைச்சி துண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த மாடு கூட கண்டதை போய் சாப்பிட்டு அதுலேருந்து வரக்கூடிய இறைச்சி துண்டுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் இந்த லேபில் வளர்க்கப்பட்ட இறைச்சி துண்டு என்ன வைட்டமின்ஸ் என்ன லெவலில் இருக்கணுமோ, என்ன மினரல்ஸ் எந்த லெவலில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டுமே செலுத்தப்பட்டு ஆரோக்கியமாக வளர்க்கப்பட்ட இறைச்சி துண்டு அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்ககிட்ட மார்க்கெட்டிங் படுத்தப்படணும். இந்த சந்தைப்படுத்துறதுங்கிறது ஒரு வித்தியாசமான கான்செப்டில் தான் நாளைக்கு இது வரும். ஏன்னா இந்த லேபில் வளர்க்கக்கூடிய இறைச்சி துண்டுக்கு உங்கள் பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அது பர்டிகுலராக செலவு பண்ணுறது பில்கேட்ஸ் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த கான்செப்ட் அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒரே முயற்சி என்னதான் இருக்கணும், வீகன் கான்செப்ட். லேபில் உற்பத்தி பண்ண இந்த இறைச்சி துண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போவோம், அதோட சந்தை பெருகும். இதுதான் உங்களோட முக்கியமான கான்செப்ட். ஏன்னா இப்போ உங்களுக்கு மாடு தேவை கிடையாது, ஆடு தேவை கிடையாது. காரணம் என்ன, இவங்களுக்கு தேவையான கிரிட்டிக்கல் பிளான்டேஷனுக்கு மாடு தேவையில்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பில்டிங்கில் வளர்க்க போகிறாங்க. இன்னொன்று, இந்த மாட்டோட இறைச்சி துண்டை அவங்க லேபில் வளர்த்துருவாங்க. இந்த மாடு ஏதோ இருந்தால் இருந்துட்டு போகட்டும், இந்த மாடு அழிவு இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம மாடு வந்து ஒரு 100,000 மாடு இல்லை 2,00,000 மாடு ஒரு நாட்டில் இருந்ததுன்னா அந்த லெவலில் இருந்துட்டு போட்டோம்ப்பா, அதுவாக ஏதோ மேய்ஞ்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு போட்டுங்கிற அளவோட அதை விட்டுருவாங்க. ஆனால் வருங்காலத்தில் இந்த மாட்டோட இறைச்சி, இந்த ஆட்டோட இறைச்சி, எதுவோட இறைச்சியாக இருந்தாலும் லேபில் வளர்க்குறாங்க பாருங்கள், இது பேக்கேஜ்டு ஃபுட்டாக நாளைக்கு வரும். நாளைக்கு நம்ம இதை சாப்பிட்டு தீர வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இப்போ இந்த வீகன் ப்ரமோட் பண்ணுறவங்க எல்லார்ட்டையும் போய் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம், எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டுவங்க போய் நாளையிலேருந்து யாரும் மாடு சாப்பிடக்கூடாது ஆடு சாப்பிடக்கூடாது, அது லேபில் வளர்க்கப்பட்ட மாடாக இருந்தாலும் சரி இல்லை இயற்கையாக வந்த மாட்டிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய இறைச்சியாக இருந்தாலும் சரி இது ரெண்டையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள் போய், நாளையிலேருந்து அவங்களுக்கு ஃபண்டு கிடையாது, அவங்களுக்கு தேவையான வருமானம் வராது.
ஏன்னா இந்த வீகன் கான்செப்ட் வந்ததே அதை விற்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த வீகன் கான்செப்ட். இந்த வீகனில் உள்ளவங்க எல்லாரும் போய் இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. நாளைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்றுட்டு இந்த ஒரு பேக்கேஜ்டு ஃபுட், அதாவது இந்த மாடோட இறைச்சி துண்டு, லேபில் வளர்த்த இறைச்சி துண்டை கையில் எடுத்துகிட்டு, இது லேபில் வளர்த்துருக்காங்க, இதுவும் இறைச்சி தான், இதை நாளையிலேருந்து யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு போய் அவங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். நாளைக்கு ஸ்கூலில் போய் மாட்டை வெட்டி வந்து அவங்க இறைச்சி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வன்முறையை காமிக்கிறாங்க இல்லையா ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு. மாடை வெட்டக்கூடிய வன்முறையை குழந்தைங்களுக்கு காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் யூபி பீகார்லலாம் அது அளவுக்கு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு இது வந்து லேபில் தயார் பண்ண இறைச்சி துண்டு, நாளைக்கு இது உங்களுக்கு சந்தைப்படுத்தப்படும், சந்தைப்படுத்தா இது படுத்தினா இதையும் வாங்கக்கூடாது, நீங்கள் இறைச்சி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறது உங்கள் கான்செப்டாக இருந்தது அப்படின்னா நான் வீகனை வரவேற்கிறேன். ஆனால் நாளைக்கு இந்த இறைச்சிக்கு நாளைக்கு வீகன் இறைச்சின்னு சொல்லிட்டு நாளைக்கு வெளியில் வந்து இதுக்கு ரூபா வருதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் போய் பின்னாடி நின்னீங்க அப்படின்னா வீகன் கான்செப்டை ஒத்துக்க முடியாது. லேபில் வளர்க்குறீங்க வீகன் மீட்டை, இந்த இறைச்சி துண்டை நீங்கள் பேக் பண்ணி நாளைக்கு சந்தைப்படுத்துறீங்க. இது சந்தைப்படுத்தி இதுலேருந்து வரக்கூடிய லாபம் பல மடங்கு. இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது யார்? பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு பில்கேட்ஸ். இதெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வெர்டிக்கல் ஃபார்மேஷன் ஃபார்மிங்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஆனால் அந்த வீகனோட நோக்கம் யாரும் இறைச்சி சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்லை, உயிரை கொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. இவங்களோட நோக்கம் இந்த பேக்கேஜ்டு மீட்டை நாளைக்கு விற்கணும், லேபில் உற்பத்தி பண்ண அந்த மீட்டை விற்கணும், லேபில் உற்பத்தி பண்ண பாலை விற்கணும். இவங்க அந்த லேபில் உற்பத்தி பண்ணக்கூடிய பாலை விற்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெர்டிக்கல் ஃபார்மேஷனுக்குள்ளே போகிறாங்க. இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங்கில் என்ன பண்ணுறாங்க, இப்போது ஒரு 2000 ஏக்கரில் நான் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை அவங்களால கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் ஒரு 30 ஏக்கரில் ஒரு பில்டிங்கை கட்டி அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். என்னோட பயிர் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட தயாராகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆகும் அப்படின்னா அவங்களோட பயிர் அவங்க 3 மாதத்தில் பண்ண முடியும். காரணம் என்ன, அங்கே செடியோட வளர்ச்சி, தாவரங்களோட வளர்ச்சி அளவுக்கு அதிகமாக இருக்கும். காரணம், அதுக்கு தேவையான வைட்டமின்ஸும் மினரல்ஸும் தண்ணி மூலமாக செலுத்தப்படும், மண் மூலமாக கிடையாது. அந்த பயிர் எல்லாம் மண் இல்லாமலே கூட வளரும். மண் பிடிமானத்துக்கு மட்டும்தான் தேவை ஒரு செடிக்கு, ஆனால் அதுக்கு தேவையில்லாம் வைட்டமின்ஸ் மட்டும்தான் வளர்கிறதுக்கு. இந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, வெர்டிக்கல் ஃபார்மிங்குள்ளே எல்லா மரத்தையும் செடியும் என்னால் ஒரு கண்ட்ரோல்டு டெம்பரேச்சருக்குள்ளே வளர்க்க முடியும். இவ்வளவு டெம்பரேச்சர் வேணும்னா இந்த டெம்பரேச்சரை மட்டும் இந்த செடிக்கு கொடுத்து அந்த செடி அங்கே வளரும், இதுக்கு கொஞ்சம் சூடான டெம்பரேச்சர்னால் இந்த வெப்பத்தை கொடுத்து அந்த செடியை வளர வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் தான் அவங்க வளர்க்குறாங்க வெர்டிக்கல் ஃபார்மிங்கை. அங்கே மண் கிடையாது, தண்ணி மறுசுழற்சி முறையில் வரும், தண்ணி மிச்சமாகும். நல்ல விஷயம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதுலேருந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் கார்பரேட் ஆக்கிட்டு நிறுவனப்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்றைக்குள்ள விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது எல்லாம் தாண்டி நாளைக்கு நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லிட்டு அதுலேருந்து கடலையிலேருந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிவிட்டு அதுலேருந்து பால் எடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தலாம். சந்தைப்படுத்தும் போது மக்கள் வாங்க தான் செய்வாங்க. இப்போ இந்த பாலை வாங்கணும் அப்படின்னா இந்த மாட்டிலேருந்து வரக்கூடிய பாலை அவாய்ட் பண்ணியாகணும். அதுக்காக டெவலப் பண்ணுறது தான் இந்த வீகன் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாடுகள் உயிரோடு இருக்கும், ஆடுகள் உயிரோடு இருக்கும், விவசாயிகள் விவசாயிகளாக இருப்பாங்க, ஒரு கார்பரேட் கம்பெனி கீழே வேலை பார்க்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க.